ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, XAMPP எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் போயிடுங்க, XAMPP-னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர்ற லிங்கை நியூ டேபில் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போது XAMPP ஃபார் விண்டோஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா XAMPP டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திஸ் பிசியில் டவுன்லோட்ஸ் போயிடுங்க. அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை பார்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி பாப்அப் வரும், எஸ் கொடுங்க. இது மாதிரி வார்னிங் வரும், அது ஒன்றும் இல்லை, ஓகே மட்டும் கொடுங்க. இப்போது நெக்ஸ்ட் கொடுங்க, இதுலேயும் நெக்ஸ்ட் கொடுங்க, இதுலேயும் நெக்ஸ்ட் கொடுங்க, இதுலேயும் நெக்ஸ்ட் கொடுங்க, இதுலேயும் நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செக்யூரிட்டி அலர்ட் வரும். அப்பாச்சி சர்வரை வந்து ஃபயர்வால் அக்சஸ் கொடுக்குவான்னு கேட்கும். அலோ அக்சஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா XAMPP இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு சொல்லுது. XAMPP கண்ட்ரோல் பேனலை ஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்குது. டிக்லேயே இருக்கட்டும், ஃபினிஷ் கொடுங்க. அப்பாச்சி மைஎஸ்கியூல் இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது திரும்ப ஒரு விண்டோஸ் செக்யூரிட்டி அலர்ட் வரும். MySQL-க்கும் ஃபயர்வால் அக்சஸ் கொடுக்குவான்னு கேட்குது. அலோ அக்சஸ் கொடுங்க. இப்போது உங்கள் ப்ரௌசரில் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் சஜஷன் வந்ததுன்னா எஸ்கேப், உங்கள் கீபோர்டில் எஸ்கேப் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இது மாதிரி அப்பாச்சி டேஷ்போர்ட் பேஜ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு XAMPP சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம XAMPP-ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ரன் பண்ணியும் செக் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.